இந்த நேரமும் சிவனடியை சிந்தை செய்பவர் சீவன்முத்தர் என்பது யோகஸ்வாமிகளின் வாழ்த்து. சீவன்முத்தர்களை பற்றி இப்படி கூறிய யோகஸ்வாமியவர்கள் அவர்களை ரெண்டு வகையாகவும் ஒரு இடத்திலே கூறியுள்ளார். அதாவது, பூவிலிருந்து தேனை அருந்துகின்ற வண்டு ஒரு சத்தமும் போடாது. அதுபோல சிவானுபவத்திலே பிழைத்த முக்தர்களில் சிலர் மௌனமாகவே இருந்து விடுவார்கள், சிலர் புத்திமதி சொல்லுவார்கள். இந்த வகையிலே இரண்டாவது வகையாக யோகசுவாமி அவர்கள் விளங்குகின்றார். யோகசுவாமிகள் தான் பெற்ற அனுபவத்தை கூறியதுடன் அமையாது, இந்த உலகிலே வாழ்கின்ற மக்கள் மன தூய்மையுடன் இறைவழிபட வேண்டும் என்ற நோக்கிலே நற்சிந்தனை என்னும் நன்மருந்தையும் அருள்மொழிகளையும் எங்களுக்கு அள்ளி தந்துள்ளார். அவற்றை இன்றும் நாங்கள் படித்து சிந்தித்து சிந்தித்து அறிவு பெற்று தெளிவு பெற்று விளங்குகின்றோம். இந்த வகையிலே இன்று சுவாமிகள் எந்த விதமான போதனைகளை முன்வைத்தார் என்பதையும், எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானவையாக அவர் எவற்றை வலியுறுத்தினார் என்பதையும் சிறிது நோக்கலாம் என நினைக்கின்றேன். சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகளின் சீடராக விளங்கியவர். நல்லூர் தேரடியிலே யாரடா நீ தேரடா உள் தீரடா பற்று என்று செல்லப்பா சுவாமிகளின் வாக்கை கேட்டு தன்னலம் துறந்து அருள் பெற்றவர். அந்த இன்பத்தை அவர் அந்த பாடல்களிலே எத்தனையோ இடங்களிலே எடுத்து கூறுகின்றார். சிவபக்தியினாலே சிந்தை குவிந்தது, சிவபக்தியினாலே சிந்தை தெளிந்தது, சிவபக்தியினாலே சிந்தை இறந்தது. இவ்வளவு சிந்தை அந்த மனம் இறந்ததன் சின்ன சிவபக்தியினாலே சீவன்முத்தியே, தான் சீவன்முத்தி அடைந்ததை இவ்வளவு அழகாக கூறிய சுவாமிகள் அந்த இன்ப நிலையிலே நின்று அந்த சராசரமெல்லாம் சிவசிவா அகத்தில் கண்டுகொண்டேன், முண்டக மலர்பாதம் முளைப்பது கண்டேன், மூவரும் தேவரும் உதிப்பது கண்டேன், எல்லாவற்றையும் தன்னுடைய அகத்திலேயே கண்டு இன்பம் தெளித்தார். அதாவது அகமுகமாக அவர் ஆனந்தம் கொண்டார். அது மாத்திரமல்ல, இப்படி தன்னை வழிப்படுத்திய குருநாதருடைய போதனைகளை நூல் முழுவதும் சந்தர்ப்பம் கிடைக்கும் இடங்களில் எல்லாம் போற்றியுள்ளார். அந்த மகா வாக்கியங்களை நீங்கள் அறிவீர்கள். எடுத்துக்காட்டாக முதலிடத்திலே முனிமொழி என்ற இடத்திலே அவர் சொல்லுகின்றார், ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று உரைத்தவன் திருவடி தனை சிந்தை மறக்குமா, நாமறியோம் என்று சொல்லும் நன்மொழி தாமறிந்தவர் சஞ்சலம் கொள்வாரா. இப்படியே அவர் சொன்ன முழுதும் உண்மை, எப்பவும் முடிந்த காரியம் யாரறிவார் என்ற இந்த ஐந்து மகா வாக்கியங்களின் பொருளும் நற்சிந்தனை முழுவதும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை உறுதி கிடக்கின்றது. இவ்வாறு தன்னுடைய ஆனந்தத்தை தன்னுடைய குருவினுடைய போதனைகளை மாத்திரம் சொல்வதோடு சுவாமிகள் அமைந்து விடவில்லை. தான் வாழ்ந்த காலத்திலே தன்னை சூழ உள்ளவர்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்று அவர் கவலைப்பட்டார். அதனாலே தான் நான் முன்பும் கூறியிருக்கின்றேன், அவர் ஒரு இடத்திலே கூறுகின்றார், எத்தனையோ முறைகளில் எவ்வளவோ பெரிய பெரிய அவதாரங்கள் வந்து எத்தனையோ பெரிய காரியங்களை செய்த இடத்தும் இந்த உலகம் அப்படியே இருக்கிறது. அதே போல சொல்லுகின்றார், காந்தியும் புத்தரும் பிறரும் வந்து சேர்ந்தனர், ஆனால் உலகம் உள்ளபடியே. ஆனப்படியால்தான் சுவாமிகள் இந்த போதனை செய்து, அதாவது ஒரு இடத்திலே சொல்லியிருந்தார், எனக்கு நினைவு வருகின்றது, சீர்திருத்தவாதிகள் சோப்பு கட்டிகள் போன்றவர்கள், அதாவது நாங்கள் போட்டு குளிக்கின்ற சவர்க்காரம் போட போட உடலின் அழுக்க போக்குகின்றது, ஆனால் உடலிலே அழுக்கு பதிகின்றது, ஆனால் அந்த சோப்பு கட்டி தேர்ந்து போகின்றது. இப்படி பெரியவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள் என்பதை சொல்லுகின்ற பொழுது ஏன் அப்படி சொன்னார், அது கூட நாங்கள் நற்சிந்தனையிலே பார்க்கின்றோம். அதாவது இந்த உலக மக்கள் எந்த நிலையிலே இருக்கிறார்கள், நாங்கள் எவ்வாறு சீவிக்கின்றோம் என்றதை அவர் சொல்லுகின்றார். ஒரு பாட ஒரு குறிப்பாக ரெண்டு மூன்று அடிகளை மாத்திரம் சொல்லுகின்றேன். நிருத்தியம் நாம் என்று சொன்னால் நினைத்துக் கொள்ளோம், நாங்கள் நித்தியமான கடவுள் என்று சொன்னால் அதை நினைக்க மாட்டோம், நீ நான் அவன் என்று சண்டை போடுகின்றோம், அப்படித்தான் நாங்கள் இருக்கின்றோம்.
அடுத்தது மதிக்கு மதி கொடுப்போரை மதிக்கிறோம் இல்லை. எங்களுக்கு அறிவு தருகின்றவர்களை நாங்கள் மதிக்கவில்லை. நாங்கள் என்ன செய்கின்றோம்? மண்ணாசை பெண்ணாசையால் மாய்கின்றோம். இப்படி சொல்லுகின்றார். தனக்கு அந்த பாடலிலே சொல்லி கொண்டு போகின்றார். இத்தகைய ஒரு நிலை இருந்தபடியால்தான் சுவாமிகள் சாதாரணமான ஒரு வெளித்தோற்றத்துக்கு ஒரு உலக சாதாரண உலகத்துவம் போல வாழ்ந்து உடன் வாழ்ந்து எம்மை திருத்த பல வழிவகைகளை சொல்லியுள்ளார். அப்படி சொல்லுகின்ற போது கூட நான் அவதானித்தேன். சுவாமிகளுடைய ஒரு அருள்மொழியிலே அவர் சொல்லி இருக்கின்றார், எனக்கு அதாவது செல்லப்பன் மாத்திரமல்ல அவருக்கு குரு, எனக்கு எல்லோரும் ஆசான்கள். நான் எல்லாவற்றையும் படிக்கிறேன். படித்தவற்றில் எனக்கு வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு மேலே போகின்றேன். அந்த கருத்தை வைத்துக் கொண்டு அவருடைய நற்சிந்தனை பாடல்களை நாங்கள் பார்த்தால் அவர் தெரிகின்றதா அவரு எல்லாம் எல்லாம் எல்லாரும் ஒன்றுனா அங்கே போகின்றார். சங்க காலத்திலே கணியன் பூங்கன்றனார் சொன்ன யாரும் ஊரே யாவரும் கேளீர் தீரும் நன்றும் பிரதரவாரா. இதை அடிப்படையாக வைத்து சொல்லுகின்றார். எல்லா ஊரும் நமக்கு ஊர், எல்லாரும் உறவினர்கள், எங்கள் தீதும் நன்றும் நாங்கள் செய்தபடிதான் வேறும். அதை அப்படியே எழுதுகின்றார். அது மாத்திரமல்ல சொல்லுகின்ற அவ்வை உருவை அரிய திருவள்ளுவரை தெய்வம் என போற்றுதலே சீர். நாங்கள் திருவள்ளுவரை அவ்வையை தெய்வமாக போற்றுவோம் என்று சொல்லி திருக்குறளை படியுங்கோ என்கின்றார். திருக்குறள் என்ற அடிப்படையிலே இல்லறத்து எல்லாம் வான் சிறப்பில் அவற்றையும் போற்றி பாடியுள்ளார். அவ்வையை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், அவ்வை சொன்ன மொழியில் எல்லா உண்மைகளும் உள்ளது, உபநிடத்தின் சாரம் உள்ளது, அதை மாத்திரம் மனிதன் படித்தால் போதும் என்று சொன்னதோடு அமையாது. தன்னுடைய நற்சிந்தனை பாடல்களிலே ஔவையார் பாடிய ஆத்தி சூடி பொன்றவேந்தன் அடிகளை அப்படியே எடுத்து தொடுத்து பாடியுள்ளார். ஒன்று உதாரணத்திற்கு, செல்வர்க்கு அழகு செழுங்கிளை காண்கிறார் ஔவையாருடைய ஒன்று. இங்கு சொல்லுகின்றார், செல்வர்களுக்கு அழகு அவருடைய சுற்றத்தவரை தாங்கி நிற்பது என்று அவ்வை முன்னாளிலே சொல்லி இருக்கின்றால், ஆனபடியால் சீரடியில் சிவனுடைய அடியார்களே நீங்கள் பொண்ணு செய்யுங்கள். இப்படி ஒவ்வொன்றையும் இந்த கொடுத்து பாடுகின்றார். அடுத்து திருமூலருடைய அன்பே சிவம். அன்பே சிவம் என்ற ஆன்றோர் வாக்கை என்புருக எடுத்து எடுத்து ஓதும் சிவதொண்டன் என்னும் சின்ன குழந்தை என்ற இடத்திலே அவர் அந்த வாசகத்தை போற்றுகின்றார். இப்படியே விவேகானந்தர் காந்தி தாயுமானவர் எல்லோருடைய அடிகளையும் அவர் எடுத்து சொல்லுகின்ற பொழுது எல்லாவற்றையும் படித்து சமூகத்துக்கு என்னத்தை சொல்ல வேண்டுமோ அதற்கு கருத்து தெரிவித்தார். இந்த நிலையிலே இவ்வளவோடு நிறுத்தி நாங்கள் இந்த உலகத்திலே அதாவது சாதாரண மக்களாகிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் நற்சிந்தனையிலே என்ன கருத்துக்களை சுவாமிகள் கூடுதலாக வற்புறுத்தியுள்ளார் என்பதற்கு மூன்று விடயங்களை மாத்திரம் இன்று நோக்கலாம் என்று கேட்கின்றேன். முதலாவதாக கடவுளை பற்றி கூறுகின்ற பொழுது அவர் முதலே சொல்லுகின்றார், கடவுள் எங்கும் உள்ளார், அவருடைய அசைவே நம்முடைய அசைவு, ஆண்டவன் அன்றி வேறு இல்லை. ஆனபடியால் எங்கள் சுமைகளை எல்லாம் அவருடைய காலடியில இறக்கி வைத்து விட்டு கவலைப்படாமல் இரு, நான் செய்தேன் அவன் செய்தான் என்று நீ நலியாதே. இது அவர் கொடுத்த அதாவது கடவுள் உள்ளே இருக்கிற ஆனபடியால் தான் அவர் சொல்லியிருந்தார். நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், உன்னை உள்ளே பலப்படுத்திக் கொள், அதாவது உள்ளுக்கு எங்கள் ஒவ்வொருவர் உள்ளும் இறைவன் இருக்கின்றார், எங்களோட உள்ளத்தை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அகமுகமாக நோக்கு, அதாவது நாங்கள் முகத்தால பார்க்க வேண்டாம், உள்ளத்திலே பார்க்கின்ற பொழுது அதைத்தான் அவர் முதலே சொன்ன, அகத்தினில் கண்டு சந்தேன் முண்டகமல பாதம் இல்ல. அப்ப இந்த கடவுள் இருக்கின்றார் என்ற பொழுது எங்களுக்கு தெரியும், யோ சுவாமிகளிடம் பலவிதமான நிலையில் உள்ளவர்கள் அடியார்களாக போனவர்கள் எத்தனையோ பேர் ஞானிகளாக வந்திருக்கின்றார்கள். அவர் ஒவ்வொன்று சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் ஒரு நிலையில் இல்லை, ஒவ்வொருவருடைய படிமுறை வளர்ச்சிக்கு மேற்ப அவர் தன்னுடைய கருத்துக்களை அவர்களுக்கு கூறியுள்ளார். அந்த இடத்திலே அவர் சொல்லுகின்றார், அதாவது இப்ப சாதாரணமான எங்களை போல பார்த்து நீ அகமுகமாக இருந்தால் எங்களுக்கு விளங்காது. அவர் அதை சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லி போட்டு எங்களுக்கு சொல்ற, உன்னுடைய உள்ளத்துல கடவுள் இருக்கிற, நீ கோவிலுக்கு
போறார். இக்கோவிலுக்கு போறது அதுக்குள்ள இல்லை. ஏனென்றால் அந்த கோவிலுக்கு போவதால தான் நாங்கள் கடவுளை நோக்கி நகர்கின்றோம். சொல்லுங்கள், ஆதாரத்தில் இருந்துதான் நிராதாரத்துக்கு பெற வேண்டும். அப்ப எங்களுக்கு முன்னால கடவுள் இருக்கிறார். ஆனப்படியால் அவர் கோவில் வழிபாட்டை சொன்னாலும் நீ கோவிலுக்கு போகும்போது உன்னோடையும் கடவுளை எடுத்து செல். இங்கு திருமூலர் மதத்தை சொல்றேன், திருமூலர் சொல்லுகின்றார், அதாவது உள்ளம் கோயில் ஊன் உடம்பு சிவாலயம் என்று சொல்லுகின்ற திருமூலர் என்ன சொல்லுகின்றார், சாதாரண மக்களுக்கு ஆக நீங்கள் நாடும் நகரும் நற்று கோவிலும் சென்று சிவபெருமானை தேடுமின் பாடுமின் பாடி பெறவுமின் என்று சொல்லுகின்றார். அப்ப கடவுள் உங்களோட உள்ளத்திலே இருக்கிறார், அவரை நீங்கள் வைத்து கும்பிடுங்கள். அந்த கடவுள் அவருடைய செயலே எல்லாம், அவன் செயல் அன்றி வேறில்லை. அதுல இன்னொரு சொல்லுகின்றார், அதாவது மாணிக்க வாசகரை கொண்டு கடவுளை நீ கும்பிடுவது அவர் உன்னுடைய உள்ளத்தில இருக்கிறபடியாத்தான், அவன் அவன் அருளாலே அவந்தால் வணங்கி என்பது அதுதான் என்று. எனவே கடவுள் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறார். எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்து நாங்கள் கடவுளை வழிபட வேண்டும். அதற்கு படிமுறை வளர்ச்சிதான் நாங்கள் செய்கின்ற இந்த பூசை எல்லாம். அதாவது திருமூலர் சொல்லுவார், நாங்கள் சிவனுக்கு அதாவது கோயில் வழிபாட்டை பற்றி கோயில் கட்டுறதுல திரிவசனம் இல்லை, ஒரு ஞானிக்கு உணவு கொடுப்பது சிறந்தது என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் சாதாரண மக்களுக்கு சொல்றார், யாவர்க்குமா இறைவர்க்கொரு பச்சிலை, பூ புண்ணியம் செய்வோர்க்கு பூ உண்டு தண்ணீர் நீர் உண்டு. அதே போல சுவாமிகளும் நாங்கள் காலையில விடிய போலுக்கு முதல் எழுங்கள், நீர் அணியுங்கள், இறைவனை தொழுங்கள் என்று நாங்கள் செய்ய வேண்டிய எங்களை வழிபடுத்துகின்றார். எனவே கடவுள் உள்ளுக்கு இருக்கின்றார், அந்த கடவுளை நீங்கள் படிமுறையாக சென்றமடைய வேண்டும் என்றதை அவர் பல இடங்களிலே வற்புறுத்தி இருக்கின்றார். அடுத்ததாக அன்பு. நான் முதலே சொன்னேன், அன்பே சிவம் என்ற அந்த ஆன்றோர் வார்த்தை என்று திருமூலருடைய வார்த்தை சுவாமிகள் பல இடங்களிலே எடுத்தெடுத்து கூறியுள்ளார். திருமூலர் சொல்லுகின்றார், அன்பும் சிவமும் ரெண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது அன்புதான் சிவம் என்று. அதே கருத்திலேயே யோக சுவாமிகள் சொல்லுகின்றார், அன்பே அன்பே கடவுள், அன்பே உலகம், அன்பே உயிர்கள், அன்பே அனைத்தும், அன்பின் அதிசயம் யார் அறிவாரே. அப்ப நாங்க கேட்கலாம், யோக சுவாமிகள் கணக்கு சொல்லி இருக்கிறார், எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒழுக்கங்கள் ஒழுக்கமின்மை எல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே அன்பு இருந்தால் நாங்க செய்ய மாட்டோம், கோபம் பெறாது. அவர் ஒரு இடத்துல சொல்லுகின்றார், அந்த எப்படி சொல்லிருக்க, சினத்தை முகத்தில் வைத்துக் கொண்டு சிரிப்பி, அதாவது உண்மையான கோபம், ஆனா நாங்க வெளி தோற்றத்துக்கு சிரிக்கிறோம், ஆனால் எங்களுடைய உள்ளத்திலே அன்பு இருந்தால் நாங்கள் அப்படி அன்பு இருக்கின்ற போது எல்லோரையும் நாங்கள் ஒன்றாக நினைக்கின்ற பொழுது எங்களிடத்திலே பொறாமை சுயநலம் அந்த எல்லாம் போய்விடும். ஆனபடியால் நாங்கள் அன்புடையவர்களாக எல்லோரிடத்திலும் அன்பு இருக்க வேண்டும் என்பதை அவர் பல இடங்களிலே வற்புறுத்தி சிவதண்டனுடைய ஒரு அந்த ஒரு முக்கியத்துவமாக அவர் கூறுகின்றது. சொல்லுகின்றார், அன்பே சிவம் என்ற ஆன்றோர் வாக்கை என்புருக எடுத்தெடுத்து ஓதும் சிவதொண்டை. அப்ப இந்த அன்பினை அவர் முக்கியமாக கூறுகின்றார். அடுத்ததாக தியானம். அங்கே தியானத்தோடு மன அடக்கம் வருகின்றது. நாங்கள் தியானம் செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு மன அடக்கம் தேவை. அப்ப அவர் சொல்லுகின்றார், அந்த ஒரு இன்னைக்கு இருக்கின்ற அருள் வாசகத்திலே ஒருவர் கேட்கின்றார், இந்த மனம் குரங்கு போல கூத்தடிக்கின்றது. அதுக்காக சொல்லுகின்றார், உனக்கு சிவ தியானம் என்ற மருந்து இருக்கிறது, அதை நீ ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வா, இந்த மனக்குரங்கு என்ற பிணி போய்விடும் என்று. அதே போல அந்த தியானத்துக்காக சிவதொண்ட நிலையத்திலே தியானம் செய்ய வாரி கடைந்தேறி இரண்டாவதுல முடிக்கின்றார். அந்த அவர் சிவதொண்ட நிலையை இதுல போட்டிருக்கிறது, தாயுமான சுவாமிகளுடைய பாட்டு, எல்லாம் மோனம் தொழிலாதியாம் மோனம் எல்லாம் நிறைவே என்ற அந்த தாயுமான சுவாமிகளுடைய பாடலை அவருடைய அந்த சிவதொண்ட நிலைய தியான மண்டபத்திலே இருக்கின்றது. எனவே அவருடைய ஆக்கங்களை நான் நீங்கள் அதிலே பார்த்தீர்களானால், தியானம் செய்ய வேண்டும் என்பதற்காக மன அடக்கத்தை வலியுறுத்துகின்றார், எவ்வாறு நாங்கள் மனத்தை ஒருவழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த மூன்றையும் ஒத்து பார்க்கின்ற பொழுது கடவுள் எங்களுடன் இருக்கின்றார், அவரை நாங்கள் அன்பாக வழிபட வேண்டும், அவரை வழிபடுகின்ற மனத்தை நாங்கள் தூய்மையாக வைத்து தியானத்தினால் அவருடைய அவரை வழிபட்டு
பேரடைய வேண்டும் என்று சொல்லுகின்றார். இவற்றையெல்லாம் தொகுத்து பார்க்கின்ற பொழுது சொல்லு சுவாமிகளுடைய முழு இதையும் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு சாதாரண மக்களாகிய எங்களுக்கு கிடைப்பது இந்த உலகம் சிறந்தது, நீங்கள் ஒழுக்கமாக வாழ்ந்தால் நல்ல முறையில சீவிக்கலாம், நீங்கள் எல்லாவற்றையும் கடவுள் செயல் என்று கொடுத்துவிட்டு நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை யோசிக்காமல் இருங்கள், அதை பற்றி கவலையும் பட வேண்டாம். அடுத்தது நீங்கள் அப்படி இருந்தால் உங்களை கடவுள் என்றும் காப்பாற்றுவார், கடவுள் உங்களுடன் இருக்கின்றார், உங்களை கடவுள் நீங்கள் என்னென்ன செய்கின்றீர்களோ அவற்றை கடவுள் அறிவார். ஆனால் இது இப்படி நீங்கள் வாழ்ந்தால் அது தெய்வீக வாழ்க்கையாக இந்த உலகத்திலேயே நாங்கள் நல்வாழ்க்கை வாழலாம். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருக்குறள் இதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நாங்கள் அந்த வகையிலே வாழத்தக்க வகையில் எங்கள் குருநாதர் இப்படியான விடயங்களை வலியுறுத்தி கூறியுள்ளார். அவருடைய அடியவர்களாகிய நாங்கள் அவற்றை படித்து படித்து சிந்தித்து சிந்தித்து நற்கருத்துக்களை அறிந்து நாங்கள் மாத்திரமல்ல எங்கள் குழந்தைகளுக்கும் இயன்றளவு சொன்னார். குருநாதர் சொல்லியது குருநாதர் தான் பிறப்பின் போது சொன்னார், இந்த 50 ஆண்டுகளாக நான் போதிக்க வேண்டியவற்றையெல்லாம் போதித்து விட்டேன், செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்துவிட்டேன், ஒருவருக்கும் ஒரு குறை வைக்கவில்லை. உண்மை அவர் எத்தனையோ நல்ல விடயங்களை எளிமையாக எங்களுக்கு அள்ளி தந்துள்ளார், அவற்றை படித்து நாங்கள் சித்தி அடைய வேண்டும். ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. அண்ணாமலையாய் அடியேனை ஆண்டன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோ குறையுண்டோ குறையும் குணமும் நீயல்லார் என்னேனிவற்றை என்னுயிரே என்னம் எதுவோ அது செய்வார் கண்ணே உந்தல் கழலினயிர் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தல் கழலினையில் காத பெருக்கே தருவாயே. ஸ்ரீ அருணாச்சல் நமஸ்காரம். இந்த ஸ்ரீ யோக சுவாமிகளின் இந்த வழிபாட்டிலே என்னுடைய மனம் மிகவும் அமைதியாக இருக்கிறது. இங்கே ஒரு நல்ல அமைதியான ஒரு சூழல் இருக்கிறது. ரொம்ப இனிமையாக பாடினார்கள். அது தவிர சிவபுராணம் சொன்னோம், மிகவும் அமைதியாக இருக்கிறது. ஒரு ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மிகவும் அமைதியாக பக்தி ஸ்ரத்தையுடன் இங்கே இந்த வழிபாடு நடப்பதை பார்க்கும் பொழுது மனதிற்கு உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இங்கே நாம் ஒரு சுவாமியாகவோ அல்லது ஒரு நிறுவனத்தின் தலைவராகவோ வந்து அமரவில்லை. உங்களைப் போல் நானுமே சுவாமியினுடைய ஒரு பக்தனாக சிவ தொண்டனாகத்தான் உங்கள் முன்னே இங்கே உட்கார்ந்திருக்கின்றேன். நான் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளுடைய பக்தன். அப்படி இருந்த பொழுதும் எனக்கு ஸ்ரீ யோக சுவாமிகள் மீது பெரிய ஒரு மதிப்பு மரியாதை, பெரிய ஒரு பக்தி உண்டு. ஏனென்றால் இலங்கையில் நான் 8 வருடங்கள் வாழ்ந்தேன். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு நச்சுந்தனையை கொடுத்தார்கள். இது என்ன புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக தான் முதல்ல பார்த்தேன். பார்க்கும் பொழுது முதல் பாடலை பார்த்த உடனே I was clean bold. சொல்லுவாங்களே I was clean bold. என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன் ஆரம்பிக்கிறார். ஸோ ஐ தாட் ஓ மை காட் ரொம்ப அருமையாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள படிக்க 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 மிகவும் இனிமையாக எதை உணர்ந்தேன் என்று சொன்னால் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளுடைய ஆழம் கருத்தாள். அது மட்டுமல்ல அவருடைய அந்த ஒரு ஞான செறிவு
அதனுடன் எளிய தமிழ் பாரதியாருடைய சொல் வீச்சு அப்படி ஒரு வெளிப்புற பேசுன்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு விதமாக இந்த நச்சிந்தனை அமைந்திருந்தது. மிகவும் அருமையாக இருந்தது இந்த நச்சிந்தனை. ஆகவே அதை இன்னும் ஆழமாக அறிய வேண்டும் என்று நன்றாக படித்து உணர்ந்து அதை பற்றி நிறைய இடங்களில் இப்பொழுது பேசி வருகிறோம். ஆகவே இந்த இடத்திலுமே பக்தர்கள் மத்தியிலே அதை பற்றி ஒரு சில கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு சிவகர் சுவாமி அவர்களுடைய திருமணிகளுக்கு நமஸ்காரங்கள். இங்கே ஒரு அம்மா பேசினார்கள், மிகவும் அருமையாக பேசினார்கள். சுவாமிகளுடைய பொன்மணிகளையெல்லாம் கரைத்து குடித்தவர் போல் மடமடமட என்று மடைந்திருந்த வெள்ளம் போல பேசினார்கள். ரொம்பவும் அருமையாக இருந்தது. பட் டு கன்ஃபஸ் டு யூ ஹானஸ்ட்லி, எனக்கு அவ்வளவு தமிழ் பேச தெரியாது. அது மாத்திரமல்ல, அப்படி மடமட என்று எல்லாம் பேச தெரியாது. ஏதோ குரல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழை சொல் கேளாதவன் சொல்ற மாதிரி ஒரு மழலை மொழி தான் எனக்கு பேசிட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப முக்கியமா எனக்கு 15 நிமிஷம் தான் இருக்கு. ஐ அம் அவேர் ஆஃப் தட். பட் ஸ்டில் வாட் எவர் லிட்டில் ஐ நோ, எனக்கு ஏன் ரொம்ப ஸ்ரீ யோகர் சுவாமிகளை ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டால், பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி சொன்ன எல்லா உபதேசங்களையும் சார்ந்து தான் அவர் சொல்லியிருக்கார். பாருங்க, ஒரு சைவ சம்பிரதாயத்தை பிறந்து வளர்ந்து அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவருடைய நிலை மிகவும் உயர்ந்த நிலையாக, இந்த அத்வைத சித்தின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ரொம்ப உயர்ந்த நிலையாக அவருடைய நிலை இருந்தது. ஆகவே பகவான் ரமண மகர்ஷிகள் என்ன சொன்னாரோ அதையுடைய சாரத்தை தான் அவர் எடுத்து சொல்லியிருக்கார் நச்சினு திரும்ப திரும்ப. அதனால்தான் எனக்கு மிகவும் இன்ஸ்பைரிங்காக இருந்தது எளிய தமிழ். ஸோ பகவான் ரமண மகர்ஷி என்ன சொன்னார், அவருடைய சாரம் என்ன அப்படி கேட்டால், கடைசியில் என்ன சொன்னார்னா, சும்மா இருந்து சொன்னார். அதுதான் உயர்ந்த ஒரு உபதேசமாக சும்மா இருந்து சொன்னார். ஸோ யோக சாமிகளும் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்துறார் எல்லா இடங்களிலும். என்ன உபதேசம், சும்மா இரு. யோக சுவாமி அது மட்டும்தான் எங்களால் முடியாது, வேற என்ன வேணால் செய்யலாம், சும்மா இருக்க முடியாததால் தானே பாட்டும் படிப்பும்னு சொல்கிறார். சும்மா இருக்க முடியாததான் பாட்டும் படிப்பும், சும்மா இருக்கவே முடியாது. அப்படி சும்மா இருப்பதற்காகத்தான் இந்த 4 மகா வாக்கியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. சில பேர் சொல்றாங்க ஸ்ரீ யோக சுவாமிகள் கொடுத்தா, சில பேர் அவருடைய குருநாதர் கொடுத்தா சொல்றாங்க. செல்லப்பட்டான் யாரா இருந்தா, என்ன ரெண்டு பேர் ஒண்ணுதான். ஸோ இந்த 4 மகா வாக்கியங்கள் அதை நீங்க ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, கடைசியில் என்ன அது உணர்த்துதுன்னா, சும்மா இருங்கிற போதனை தத்துவத்தை தான் அது உணர்த்துது. ஸோ என்னது இந்த 4 மகா வாக்கியங்கள்? முதல் மகா வாக்கியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை. ரெண்டாவது மகா வாக்கியம், எப்பவோ முடிந்த காரியம், எப்பவோ முடிந்த காரியம். மூணாவது, முழுவதும் உண்மை. நாலாவது, யாமறியோ. செல்லப்பசாமி சொல்லிட்டே இருப்பாராம், ஆறு அறிவார் ஆறு அறிவார் யாமறியோ. 4 மகா வாக்கியங்கள், இதனுடைய ஆழமான பொருளை அறிந்தா கடைசி எங்க போய் நம்மளை கொண்டு சேர்க்குதுன்னு கேட்டா, சும்மா இது அங்கே கொண்டு வந்து சேர்க்கிறோம். எப்படிங்கிறது உங்களுக்கு நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எனக்கு கொடுத்த டைத்தான் உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் முற்படுத்துகிறேன். இப்போ இந்த முதல் 2 மகா வாக்கியங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டா, நாம சும்மா இருக்கவே முடியல, அமைதியா உட்கார்ந்துருந்தோம்னா நம்மளே சும்மா இருக்க முடியலன்னு கேட்டா, இந்த உலகம் அதனுடைய மாற்றங்கள், அதனுடைய நம்முடைய தொடர்புகள், அதிலிருந்து வரக்கூடிய என்ன சொல்றது, இன்னல்கள், சேலஞ்சஸ், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. தி வேர்ல்ட் இஸ் டூ மச் ஃபார் அஸ் ஸோ உட்கார்ந்துருக்க போது சும்மா ஏன் உட்கார்ந்துருக்க முடியல, மனசு எதையோ நினைச்சுட்டே இருக்கு, குழம்பிட்டே இருக்கு. ஐயோ அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், என்ன செய்யப்படணும்னு தெரியலையே, ஏதோ நினைச்சுட்டே இருக்கு இல்லையா. இந்த உலகத்திலிருந்து நம்முடைய கவனத்தை முற்று முழுதுமாக அறுத்துவிட்டு அகமுகப்படுவதற்காக தான் இந்த முதல் 2 மகா வாக்கியம். முதல் மகா வாக்கியம் என்ன சொல்லுது, ஒரு பொல்லாப்பும் இல்லை, டோன்ட் வரி, எல்லாம் சிவன் செயல்னு சொல்றதுனால
இங்க நன்மை தீமையோ புண்ணிய பாவமோ ஒன்றும் கிடையாது. எல்லாம் சிவன் செயல் உணர்ந்த பிறகு ஒரு பொல்லாப்பும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பொல்லாப்பும் கிடையாது. டோன்ட் ஃபீல் கில்ட்டி அபவுட் எனி திங். நான் இப்படி செஞ்சிருக்கலாமோ, செய்யாமல் விட்டுட்டேனோ, ஒருவேளை அப்படி செஞ்சா சரியா வந்திருக்குமோ, ஒரு பொல்லாப்பும் இல்லை, எல்லாம் சிவன் செயல். ஆகவே அப்படியெல்லாம் மனம் குழம்ப வேண்டாம், ஒரு பொல்லாப்பும் இல்லை, சிவன் செயலாக இருப்பதால் எல்லாமே ஆஸ்பீஷியஸ், எல்லாமே மங்களகரமானது தான். ஆகவே எதை குறித்தும் விசனம் கொள்ள தேவையில்லை. எப்பவோ முடிந்த காரியம், நீ ஏன் மனது போட்டு ரொம்ப அலட்டி கொள்கிறாய், இதெல்லாம் எப்பவோ முடிந்த காரியம். இதுதான் பகவான் ரமணம் அவர்கள் சொல்றார், அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான், நடவாதது என் முயற்சிக்கும் நடவாது, நடப்பது என் தடை செய்யணும் நில்லாது, இதுவே தின்னம் ஆகவே மரணம் மௌனமாய் இருக்கை நன்றுன்னு சொல்லியிருக்க. ஆகவே என்ன சொல்றாரு கேட்டா, இந்த உடம்பு எடுக்கும் பொழுதே இந்த உடம்பு என்னெல்லாம் செய்ய போடுகி போய் போகிறது, இதையெல்லாம் அனுபவிக்க போகிறது என்பதெல்லாம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அதான் எப்போவோ முடிந்த காரியம், அதை குறித்து இப்போ ஏன் கவலைப்படணும். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீங்க, இப்போ ஃப்ரீ வில்லே கிடையாதா எங்களுக்கு அப்படின்னு கேட்டா, சுவாமி என்ன சொல்லியிருக்காரு கேட்டா, எப்போவோ முடிந்த காரியம். ஆக எப்போவோ முடிந்த காரியம் சொல்லிட்டா இந்த உலகத்தை பத்தி நம்ம எதுக்குமே அலட்டி கொள்ள தேவையில்லை, உண்மையா பையா? ஆக இந்த உலகத்தை பத்தி பற்றி அலட்டி கொள்ளவே தேவையில்லை என்பதற்காகத்தான் ஒரு பொல்லாப்பும் இல்லை, எப்போவோ முடிந்த காரியம் என்று சொல்லணும். நீங்க சின்சியரா இந்த மகா வாக்கியத்தை உங்களுக்குள்ள சொல்லிட்டு அமைதியை உட்கார்ந்து பாருங்க. என்னுடைய குருநாதர் சொல்லிட்டார், ஒரு பொல்லாப்பும் இல்லைன்னு சொல்லிட்டார், ஒரு பொல்லாப்பமே இல்லை. என் குருநாதர் சொல்லிட்டார், எப்போவோ முடிந்த காரியம்னு சொல்லிட்டார். ஆக எதை குறித்தும் நான் கவலை கொள்ள தேவையில்லை, உட்கார்ந்து பார்க்க கொஞ்சம். மனசு எதற்காகவும் அலட்டி கொள்ளாது, கவலை கொள்ளாது, குழம்பாது, அமைதியா. சரி சுவாமிஜி, அது ஓகே, ஒன் ஆஸ்பெக்ட் இஸ் டன். இப்ப அகமுகப்பட்டு அந்த பரம்பொருளை உணரணுமே, அப்பதான் இது முடிவு நமக்கு. அதாவது வீடு போறங்கிற அந்த முக்திங்கிற அந்த மோட்சங்கிற விஷயம், அதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது, எப்படி தியானம் செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு தான் மூணு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு ரெண்டு எது கொடுக்கப்பட்டிருக்கா, நம்மளோட கவனத்தை உலகத்தில் இருந்து முற்று முழுவதுமாக விடுவித்து அகமுகப்படுவதற்காக ஒன்னு ரெண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ மூணு நாளும் இப்போ கடவுளை உணரணுமே, இப்போ பரம்பொருளை உணரணுமே, அதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யணும் கேட்டா முழுவதும் உண்மை. என்ன கேட்டா, இங்க எதையுமே நீ நீக்க முடியாது, இது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே உண்மை. இது எப்படின்னு கேட்டா, ஒரு சும்மா உதாரணம் சொல்றேன், ஒரு மீன் குஞ்சு கடலுக்கு நடுவுல நீந்தி கொண்டிருந்துதான், கடல் ரொம்ப விஸ்தாரமான அது ஆழமான விஷயம், நடுவுல ஒரு மீன் குஞ்சு நீந்தி கொண்டிருந்துதான். அப்படி இருக்கும்போது தன்னோட அம்மாட்ட கேட்டுதான், அம்மா அம்மா இவங்கெல்லாம் சொல்றாங்களே தண்ணீர் 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 ஏதோ சொல்றாங்களே, தண்ணீர்னா என்னம்மான்னு கேட்டுச்சு. மீன் குஞ்சு என்ன கேட்டுச்சு, தண்ணீர்னா என்னம்மான்னு கேட்டுச்சு. தண்ணீரா, உனக்கு முன்னாடி இருக்கிறது, பின்னாடி இருக்கிறது, இந்த பக்கம் அந்த பக்கம் மேல எல்லாம் தண்ணீர் தான், ஒண்ணுமே நான் பார்க்கலையே, தண்ணீர் தண்ணீர் தெரியும். முழுவதும் உண்மை, எல்லாமே தண்ணீர் தான், இங்க வேற ஒண்ணுமே கிடையாது தண்ணீர் தவிர. சோ அதாவது எதையுமே நீக்க முடியாது, இங்க எதையுமே வந்து இல்லை இது உண்மை இல்லைன்னு நீக்க முடியாத அளவுக்கு இந்த பரம்பொருள் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதை அல்லாத வேற ஒன்றுமே இங்க இல்லை, அது மட்டும்தான் இருக்கிறது என்பதற்காக தான் முழுவதும் உண்மைன்னு சொல்றேன். எப்படி அறியறது, யாம் அறியோ, என்ன சுவாமிஜி கையை பிரிச்சுட்டு யாம் அறியோ அப்படின்னு கேட்டா, அதை அறிய முடியாது, அதை பணியத்தான் முடியும். ஏன் சுவாமிஜி, அன்று அடிமுடி இல்லாத சோதியாக தோன்றின பொழுது பிரம்மாவும் விஷ்ணுவுமே முயற்சி பண்ணாங்க இல்லையா அடிமுடியை காண்டதுக்கு, அவங்களாலே அறிய முடியல, நீங்களும் நானும் எங்க போய் அறிய போறோம். இப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு ஜீவனாக ஜீவத்துவத்தை வைத்துக் கொண்டு, நான்கு அகங்கார பாவத்தை வைத்துக் கொண்டு, அந்த அகங்கார பாவத்தை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் அறிவது போல
எல்லை இல்லாத அடிமுடி இல்லாத அந்த பரம்பொருளை அறிய முடியாது. இது அழிந்தால், இந்த அகங்காரமானது அழிந்தால், நான் ஒழிந்தால், அது மட்டும் இருப்பது நனிவிழந்து. ஆகவே நான்கு அகங்கார உணர்வை வைத்துக் கொண்டு, ஜீவத்துவத்தை வைத்துக் கொண்டு, அடிமுடி இல்லாத எல்லை இல்லாத இந்த பரம்பொருளை அறிய முடியாது, யாராலும் அறிய முடியாது. அப்ப எப்படிதான் அறியறது? இந்த ஆள் போகணும், He should die. இதுதான் ஜீசஸ் கிரைஸ்டோடைய வாழ்க்கை நடந்தது. He was crucified. Then he was born again. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? Resurrection. I should die. Then you are resurrected. அந்த மாதிரி இந்த அகங்காரம் அழியணும். அப்ப அகங்காரம் அழியணும்னா அதை வைத்துக் கொண்டு எதையோ நீ அறிய போறேன் அறிய போறேன்னு நினைக்கிற வரைக்கும் அதை அறிய முடியாது. அப்ப என்ன செய்யறது? அதை பணியத்தான் முடியும். பணிய பணிய பாவம் அகலம்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு சொன்ன பணிய பணிய பாவம். ஆக பணியத்தான் முடியுமே ஒழி அதை அறிய முடியாது. ஆகவே அதை அறிய முயற்சி செய்வது மூடத்தனம். இது தியானத்துல உச்சத்துல சாதகன் எப்பொழுதும் அறியணும் நினைக்கிறதுனால யாமறியோம் சொல்லிட்டார். ஆக உலகத்தை பத்தி கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை, தேவையில்லை. ஏ எப்போ முடிந்திருக்காரு. ஆத்மாவை பத்தி இல்ல பிரம்மத்தை பத்தி பரம்பொருளை பத்தி கடவுளை பத்தி உணரணும்னா உன்னால முடியாது. அப்போ சும்மா என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சும்மா சும்மா இருக்கும் பொழுது என்ன ஆகும் கேட்டா, உண்மையிலேயே சும்மா இருக்கும் பொழுது மனம் ஒடுங்கிய நிலை. கை கால் மாத்திரம் சும்மா இருந்தா பத்தாது. கை கால் சும்மா வைத்துக் கொண்டு மனம் ஓடிட்டே இருந்துச்சுன்னா அது பயங்கர விபரீதமான விஷயம். அதுக்கு கை கால் இயங்கிக் கொண்டிருக்கா மனசு அமைதியா இருந்தா நல்லது. சும்மா இருக்கிறதா மனசு ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கும் பொழுது எல்லாம் ஓய்ந்த இடத்திலே நம்முடைய இருப்பு மாத்திரமாகி அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் விளங்கும் என்பதுதான் அதனுடைய முடிவு. பகவான் ரமண மகர்ஷி தான் சொல்றார், நான் என்றேழும் இடம் ஏதன நாட உன் நான் தலை சாய்ந்திடும் முந்தி பர ஞான விசாரமே முந்தி பர நான் ஒன்றுதானத்து நானான் என்றொன்றது தானாக தோன்றுமே முந்தி பர தானது பூன்றமா முந்தி பர. என்ன சொல்றாங்க? நான் அழிந்த இடத்துல அதுவாக தான் நான் நான் என்று தோன்றும். அந்த பரம்பொருள் தான் தானே நனிவிழங்குங்கிற. சோ ஆகவே நாம் அதை அறிய முயற்சி செய்தால் அது மூலத்தனம் அறிய முடியாது. நான் என்னுடைய அகங்காரத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஜீவனாக அதை அறிய முடியாது. ஆக எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஏதும் ஒன்றரை நில் அப்படின்னு சொல்ற ஏதும் ஒன்றரை நில் யோகசனோட வாக்கியம் தியானத்தோட சுற்றும் இதுதான் ஏதும் ஒன்றரை நில். அப்போ உலகத்தை பத்தியும் உலகத்தையும் பற்றி கொள்ளாம அதை பத்தியும் கவலைப்படாமல் அதை பற்றி லட்சியம் செய்யாமல் பரமாத்மா அதை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அதை எப்படி அறிவது என்பதையெல்லாம் விட்டு விட்டு ஏதும் ஒன்றரை நில். நில்னா நிக்கிறது இல்ல, சும்மா அப்படியே இரு. அப்படியே நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு சும்மா இருக்கும் பொழுது அது தன்னால் இதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் இஸ் ரிவீல்ட். நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் துலங்கும், அதுவாக துலங்கும். அதுதான் ஆன்ம சாட்சாத்காரம் சொல்றது. என்னை எனக்கு அறிவித்தான்னு சொல்றாரே அதுதான் அந்த நிலை. ஸோ ஆகவே இந்த நான்கு மகா வாக்கியங்களும் முதல் இரண்டு மகா வாக்கியங்கள் உலக பற்றுக்களை விடுவதற்கும் மற்ற இரண்டு மகா வாக்கியங்கள் ஈவன் இந்த பரம்பொருளை அறிய வேண்டும் அதை எப்படி அறிவது என்பதையும் விடுவதற்கும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓய்ந்த இடத்திலே சும்மா இருக்கும் பொழுது எல்லாம் சுகம் என்பதாக அதை கொடுத்திருக்கிறேன். ஸோ நச்சிந்திரிய நல்ல ஆழமாக படிக்க 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 அது ஒரு ஞான சுரங்கம். அதில் இல்லாததே கிடையாதுன்னு சொல்லுவோம். உபனிஷத்துடைய சாரம்னு சொல்லுவோம். அப்படி எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ இருக்கு. ஓங்கார மேடையின் மீது எறி பார்த்தேன் ஒன்றையும் காணேன் அடி குதம்பாய் ஒன்றையும் காணேன் அடி ஆங்காரம் போச்சுது ஆனந்தம் போச்சுது அவனே நான் ஆனேன் அடி குதம்பாய் அவனே நான் ஆனேன் அடி நீங்காத நின்மல நிட்டை வலித்தது நீ நான் இல்லை அடி குதம்பாய் நீ நான் இல்லை அடி தூங்காமற் தூங்கும் சுகம் வந்து வைத்தது சும்மா இருந்தேன் அடி குதம்பாய் சொல்ற பாதார விந்தத்தை காணாமற் கண்டு பணியாமற் பணிந்தேன் அடி குதம்பாய் பணியாமற் பணிந்தேன் அடி. ரொம்ப உயர்ந்த விஷயத்தை சொல்றார் யோக சுவாமிகள். ஆனா அவர் ரொம்ப சாதாரண மனிதராக எல்லாரோடும் உறவாடி பழகி வாழ்ந்ததுனால அவரோட மதிப்பு மரியாதை அப்ப தெரியல அவ்வளவு பேருக்கு.
அவர் சும்மா பூசணத்துல ஏசுவார், கோவக்கார சாமி, பணக்கார வீட்டு, இப்படி மூடத்தனத்தை நம்ம வாழ்ந்தோம், நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. அவர் அப்படிப்பட்ட ஞான சுரங்கம். ஆக வேற எதுவுமே படிக்க வேண்டாம், உண்மையிலேயே சொன்ன பொய்க்கு சொல்ற நச்சிந்தனையே போதும். இந்த அளவுக்கு எல்லாமே இருக்கு, எளிமையா இருக்கு. சில சமயம் ரொம்ப எளிமையா கொடுக்கப்பட்டா அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா, ரொம்ப ஜார்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒண்ணுமே புரியாம சொல்லும் போதும் ஆகா இதோ இருக்கு போல நினைக்கிறோம். ரொம்ப எளிமையா தர்ம நெருப்பி சகா குழந்தையை போல் கும்பிட்டு கொள், சிவ தியானம் செய், இப்படிலாம் யாராவது சொன்னா இதுல என்ன இருக்கு? ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவருடைய புக், அதை படிக்கும் போது ஆஹா இப்படி எல்லாம் பேசணும். என்ன புரிஞ்சது கிடைச்சல? ஒண்ணும் என்னதான் சொல்றாருன்னு விளங்க மாட்டேங்க. அதனால ஏதோ சொல்றாரு, இது எல்லாம் விளங்கிடுச்சுன்னா இவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை.